வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப சூப்பரான டாப்பிக்ங்க. நான் என்கிற அகந்தை, தட் மீன்ஸ் ஈகோ, அது இல்லாத மக்களே இருக்காது. எல்லார்ட்டையும் ஒரு ஒரு விதமான ஈகோ இருக்க தான் செய்யும். அதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நான் சம்பாதித்தேன், சில பேர் வீட்டிலலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் காப்பாற்றுறேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உதவி செஞ்சேன், நான் உதவி செய்யலைன்னா அவங்க நிலைமை என்னாகிறது, நான் தான் பெரியவன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும், என் பேச்சை தான் எல்லாருமே கேட்கணும், நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு தான் என்ன நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நான் 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 என்று மார்த்தட்டி கொள்ளும் அன்பர்களே, அவங்களுக்காக தான் இந்த இது பதிவு. நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் ரெண்டு கிட்னியை இயக்குறேன்னு தான் உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களை தனியாக பிரித்து ரத்தத்தில் கலக்கிறேன்னு தான் உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் காய்களை பழமாக மாற்றுகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் கடலில் மீன் பிடிக்கிறவனுடைய வலையில் மீனை சிக்க வைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் உரிமையும் உண்டு. அவன்தான் இறைவன். ஆகையால் நான் என்ற அகந்தியை விட்டுட்டு எல்லாரிடமும் அன்பாக இருக்கணும். அன்பு தான் அனைத்து துன்பத்தையும் திறக்கக்கூடிய ஒரு பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல். ஆகையால் நாம் அகந்தியை ஒதுக்கிவிட்டு அன்பை பரிமாறிக்கொள்வோம் அப்படிங்கிறதோட இன்றைக்கி ஒரு சின்ன கதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் என்னால் எதுவும் முடியாத செயல் எதுவுமே இல்லைங்கிற ஒரு கர்வத்தோடு வாழ்ந்து வந்தார். அவர் அந்த ஊருக்கு வந்த முனிவர்கள்ட்டையும் ரொம்ப கர்வத்தோடு அவர் சவால் விட்டு பேசினார். அப்போ அந்த முனிவர் வந்து அவரை ஒரு குளத்தங்கரைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர் கமண்டலம் கையில் வச்சுருக்கிற கமண்டலத்துலேருந்து தண்ணியை குளத்தில் ஊற்ற சொல்கிறாரு. ஊற்றின உடனே அவரும் ஊற்றுறாரு. ஊற்றின உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஊற்றி அந்த தண்ணியை வந்து எனக்கு எடுத்து கமண்டலத்தில் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி முடியும்? குளத்தில் அந்த தண்ணியோடு அந்த கமண்டலத்தில் இருந்த நீர் கலந்துருச்சு, அந்த நீரை எப்படி நம்ம வந்து அழுறது அப்படின்னு கேட்குறாரு அந்த செல்வந்தர். அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, இதே மாதிரி தான் உலகத்தில் முடியாத செயல்கள்னு சிலதும் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இப்படி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அப்போ தான் அவருக்கு நான் என்கிற அகந்தை வந்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் நான் பெரியவன் சொல்லும்போது நாம் வந்து ரொம்ப சின்னவங்களாயிடுறோம். அதே மாதிரி தான் நம்ம அடுத்தவன் சொல்கிறத நான் என்ன கேட்குறது, அடுத்தவன் சொல்கிறத நான் ஏன் செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஈகோ வந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க மற்றவர்கள்ட்ட வந்து நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணணும், எல்லாரும் நான் என்ற அகந்தியை விட்டுட்டு வாழ்வாங்கு வாழணும். அதுதான் நல்ல ஒரு விஷயம். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா, இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு, கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.